குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து இப்போ காலையில் 6:30 ஸ்டார்ட் பண்ணுறேன். எழுந்துட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு சாதம், ஒரு பனல சுடுதண்ணி, ஒரு சைடு பால், ஸோ எல்லாத்தையும் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கார்டனுக்கு எப்பவும் போல் விசிட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்தது. சரி, பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து சைடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். வெண்டைக்காய் வந்து காய்ச்சி ஓஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு வந்து ஒரு 2 வெண்டைக்காய் மட்டும் விட்டு வச்சுருந்தோம். அதோடய விதை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த விதை வந்து நம்ம அடுத்ததாக வந்து இந்த செடிலாம் பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போடலான்னு வெயிட்டிங். இதில் இன்னும் ஒன்று 2 வெண்டைக்காய் இருக்குது, அதையுமே வந்து விதைக்காக விட்டுலான்ட்டு விட்டாச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்து 2023க்கான மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நான் வீக்லி 200 மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. இப்போ இந்த வீக் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கலை. லாஸ்ட் வீக் இருந்த வெஜிடபிள்ஸில் 1-2 மிச்சம் இருந்தது. அது கூட எக் வந்து இருக்கிறனால அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் லஞ்சுக்கு சைடிஸ்க்கு வந்து ஏதாவது இங்கே கார்டன்லேருந்தே ஏதாவது கிடச்சிருந்தா அதை வச்சு செஞ்சு கொடுத்துட்றேன். பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு சைடிஸ்க்கு வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து ஒரு நாள் வந்து பைத்தங்காய் பொரியல் பண்ணி கொடுத்தா, அடுத்த நாள் வந்து வெண்டைக்காய் இன்றைக்கி பறிச்சிருக்கேன். ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்தது, அதுதான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இன்னொரு ரவுண்ட் பைத்தங்காய் ரெடி ஆகிட்டுருக்கு, அது நாளைக்கு பறிச்சோன்னா அவளுக்கு சைடிஸ்க்கு கொடுத்துடலாம். எத்தனை நாள் வந்து பைத்தங்காய் கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் வெண்டைக்காயும். ஆனால் பீர்க்கங்காய் வந்து சுத்தமாக தொடவே மாட்டாங்க. 2 பீர்க்கங்காய் கொடியில் வந்து தொங்கிட்டுருக்கு. ஆனால் அது நம்ம தான் லஞ்சுக்கு ஏதாவது ஒரு குழம்பாக செஞ்சுக்கலாம். அது இப்போ தான் பிஞ்சாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி நாளைக்கு வந்து செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பாட்டி வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப பெருசாக விடாத முத்தி போனாலும் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 காய் வந்து சின்னதாக இருக்க போய் பறித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முத்தாமல் இருந்ததுன்னா அடுத்தடுத்த காய் கொஞ்சம் வளர விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து பீர்க்கங்காய் பறித்து நாளைக்கு வந்து சமைச்சிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். பாகற்காயும் வந்து பார்த்திங்கன்னா கொடியில் வந்து ஒரு காய் வந்து காய்ச்சிருச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாதமும் வெண்டைக்காய் பொரியலும். பாப்பாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ தான், கொஞ்சம் தான் வெண்டைக்காயே இருந்தது, அதை வச்சு அவளுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இன்றைக்குமே ஆப்பிள் தான், டெய்லியும் ஆப்பிள் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பைத்தங்காயும் வெண்டைக்காயும் டெய்லி கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு, அப்படின்றதுனால வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பாப்பா விரும்புவான்றதுனால இந்த வீக் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து வாங்கலை. இருக்கிறத வந்து வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா மட்டும் நாளைக்கு சமைக்க போகிறேன்னா இன்றைக்கி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கலை. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எக்கு பிரியாணி, நான் வந்து முட்டை குழம்பு வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு பிரியாணியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆச்சில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து பிரியாணி பேஸ்ட் வந்து கிடைக்குதுல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன். நம்ம வந்து திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம், செட்டிநாடு பிரியாணி பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபேவரெட்னு பார்த்தா செட்டிநாடு பிரியாணி பேஸ்ட்டில் வந்து செஞ்ச பிரியாணி தான். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. பட் இதுவும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கலை, நம்மளுக்கு வந்து சும்மா ஒருத்தவங்க கொடுத்தது, அதை வந்து நம்ம காலி பண்ணிடலாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுனால ஒரு டைம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட்டில் எங்களுக்கு ஆஃப் வந்து யூஸ் ஆகும், இன்னொரு ஆஃப் வந்து இருந்தது. ஸோ அந்த ஆஃபையும் இன்றைக்கி காலி பண்ணிட்டால் இன்னோட பேஸ்ட் எல்லாமே காலி ஆகிடும், இதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிறது கிடையாது. திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசிலாம் போடலை, வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியும் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். இந்த குக்கர் வந்து நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நியர்பையில் ஒரு ஷாப்பில் போயிட்டு தான் பிரஸ்டீஜ்லேருந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். இல்லை இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ்லாம் வந்து நம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸில் 3 விசில் வந்துடுது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காலையில் நேரத்தில் ஏதாவது பயிர் வகைகள்லாம் வேக வைக்கிறேன் அப்படின்னா கொண்டக்கடையிலலாம் வேக வைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காகவே மெயினாக நான் இந்த குக்கர் வாங்கிக்கிட்டேன். 3 லிட்டர் குக்கர் தான் நான் வாங்கினது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி தான் வாங்கினோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கின்றதுனால அகெயின் வந்து நம்ம ஒரு குக்கர் ப்ரெஸ்டீஜ்லேருந்தே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சமையலுக்கு வந்து பெரிய பெரிய பாத்திரங்களை விட சின்ன சின்ன பாத்திரங்கள் வச்சு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்மியான மெம்பர்ஸ் தான்றப்ப சின்ன பாத்திரமே கரெக்டாக இருக்கும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுனால சின்ன சின்னதாக வாங்கிக்கணும்னு நினப்பேன். அதனால் அடுத்து வாங்குறது வந்து இதை விட சின்ன குக்கர் வந்து வாங்கலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 5 லிட்டர் வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கர் வந்து வச்சுருக்கோம், அது வேணால் யாராவது வெளியிலேருந்து கெஸ்ட் வர டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரங்களில் வந்து எனக்கும் பாப்பாவுக்கு தான் நம்ம சமையல் செய்ய போகிறோம். எங்கள் 3 பேருக்கு சமைக்கிறப்ப இந்த குக்கர் கரெக்டாக இருக்கும். பாப்பாவுக்கு எனக்கு மட்டும் செய்கிறப்ப இதை விட சின்னதே கரெக்டாக இருக்கும் தோணுது. அதனால் இதை விட சின்னதில் 1.5 லிட்டரோ இல்லை 2 லிட்டர்லேயோ ஒரு குக்கர் ஒன்று வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேலைக்கு எனக்கும் பாப்பாவுக்கும் ஏதாவது ஒரு சாதம் வைக்கிறோன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக பிரியாணி வந்து ரெடியாகி வந்துட்டு பாருங்கள். அடி பிடிக்கிறத ப்ராப்ளமே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு 10-15 வாட்டிக்கிட்டு இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் வந்து செஞ்சுருப்போம்.
அது இல்லாமல் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறதெல்லாம் பண்ணேன், ஒரு டைம் கொண்டக்கடலை வேக வைக்கிறது ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே இது வரைக்கும் வரல, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா குக்கரில் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த டைம் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வெயிட் செக் பண்ணப்போ 64 kg இருந்தேன். இப்போ வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கா ஒன்றுமே தெரியல. ஆனால் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ் தான், அதே சேம் சைஸ் தான் போட்டுட்ருக்கோம், எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே 54 தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு 10 kg கிட்ட வந்து நான் லாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணது பால் தான். காலையில் வந்து எழுந்ததுமே வந்து எனக்கு டீ காஃபி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஆனால் பால் குடிக்கணும். பாப்பாவுக்கு பால் ஊற்றுறப்ப நானும் அந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து குடிப்பேன். அது குடித்தாதான் எனக்கு வந்து வேலையே வந்து செய்கிறதுக்கு தெம்பாக இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கு பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சத்து மாவு கஞ்செல்லாம், ஆனால் அதெல்லாம் வந்து சத்து மாவு கஞ்செல்லாம் நின்று கிளறதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு யாராவது நம்மளுக்கு காலையிலேயே வந்து எழுந்து காஃபியோ டீயோ போட்டு கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு நாங்கள் ஜாலியாக வேலை பார்க்கலாமேன்னு தோணும். ஆனால் டெய்லியும் நம்ம தான் வந்து பால் காய்ச்சறதும் பண்ணுவோம், சத்து மாவு காய்ச்சறதும் வந்து பண்ணுறோம். ஹஸ்பண்ட் இருக்க டைமில் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. காலையில் வந்து எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்கு எப்போவுமே இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன்றனால காலையில் அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா பெரிய டம்ளரில், நான் 3/4 டம்ளர் போட்டேன்னா அவங்க வந்து முழுசாக நிரப்பி கொடுப்பாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியுன்றனால இப்போ பெரிய டம்ளர்லேருந்து சின்ன டம்ளருக்காக மாற்றிருக்கேன். சின்ன டம்ளரில் கொஞ்சம் நாளைக்கு குடிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடுவோம். சத்து மாவு கஞ்சி வந்து டெய்லி காலையில் கொடுப்போம், ஈவினிங் டைமில் இந்த சின்ன டம்ளரில் டீ காஃபி வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு காஃபி அவாய்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட காஃபி தூள் இருக்குது, அது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மட்டும் போட்டு கொடுப்போம், மற்ற நேரத்தில் நம்ம அது இருந்தால் கூட போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரே நாளில் இவ்வளோ பைத்தங்க வந்து கிடச்சிருக்குது. எங்கள் 3 பேருக்குமே கரெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு பொரியலுக்கு. நாளைக்கு காலையிலேயே செஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு அதே மரியாதைக்கு எங்களுக்கு வச்சுக்க போகிறேன். பீர்க்காங்காயும் வந்து இப்போயே பறிச்சிடறேன். இதெல்லாம் நான் ஏன் ஈவினிங்லேயே இப்போயே பறிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து எனக்கு நைட்டில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. எப்போவுமே வந்து நைட்டு பார்த்துட்டு போயிட்டு காலையில் இருந்து வந்து பார்க்குறப்ப அப்படியே நல்லா பெருசாகிட்டு ஒரே நைட்டில் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால நான் ஈவினிங்கே பறிச்சு வச்சிடறேன். ஏன்னா ஏற்கனவே பைத்தாங்களாம் நல்லா பெருசாக தெரியுது. காலைல ஏதாவது வந்து இன்னும் வளர்ந்துருச்சுன்னா முத்தி போயிடும். அதே மாதிரி தான் பீர்க்காங்காயும் வந்து ஏற்கனவே பாட்டி வந்து பறிப்பறின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க முத்தி போக போதுன்னு. நம்மளே ஏற்கனவே 2 நாள் டிலே பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே பறிச்சு வச்சிடலாம். நாளைக்கு சமையலுக்குன்ட்டு பறிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ரூப் வந்து நம்மளுக்கு 2 வாட்ரூப் வச்சுருக்கோம். இது ரெண்டையுமே வந்து டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்ரூப்பில் இருக்க சாரீஸ் கொஞ்சம் மட்டும் டீக்ளட்டர் பண்ணேன். சரி இன்னொரு நாளைக்கு பொறுமையாக உட்காந்து இன்னும் கொஞ்சம் சாரீஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணணும், அப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும்ன்ட்டு பாதிலே விட்டுட்டு போயாச்சு. இன்றைக்கி என்ன நினச்சேன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு பீரோ வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். எனக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த பீரோ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஏன்னா இது எங்களோட டெய்லி வேர்ஸ் இருக்குது, எது எங்களுக்கு தேவைன்றதை என்னால் டக்குன்னு முடிவு பண்ண முடியுன்றனால இந்த வாட்ரூப்பில் இருக்கிறத வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சென்னையில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வாட்ரூப்புக்குள்ளே வந்து பேஸ்கெட்ஸ் வச்சு ஃபைல் மெத்தடில் தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து அது கன்வீனியன்ட்டாகவே இல்லை, இருந்தாலும் ஒரு சோம்பேறித்தனத்தில் தான் இவ்வளோ நாள் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து சரி டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இருக்கிற பேஸ்கெட்ஸ் வச்சு, எதுவுமே புதுசாக வாங்கலை, ஏற்கனவே இருக்கிற பேஸ்கெட்ஸ் வச்சு நம்ம ஃபைல் மெத்தட்லேயே அடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோன்ட்டு அடுக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கரெக்டாக என்னோடய குர்த்திஸ்க்கெலாம் வந்து செட் ஆனிச்சு, பெரிய பேஸ்கெட். ஸோ அதில் வந்து அடுக்கிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணி வச்சுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியான தேவையான பொருட்களை மட்டும் வச்சு அப்படி இருக்கிறப்ப தான் என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதை நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய மினிமலிசம் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய சர்ச் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு கூகுள் சர்ச்சில் வந்து வீடியோஸ் கோட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ். நம்ம இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஆர்வமாயிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஒரு சிலலாம் வந்து எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு பத்தாது, சைஸ் பத்தாது, இருந்தாலும் ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னு தூக்கி போட மாட்டோம். அதே மாதிரி தான் நிறைய திங்ஸை நான் வீட்டுக்குள்ளே டம்ப் பண்ணி நான் இன்னும் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப லைவாகவே வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுன்றதை நான் வந்து இப்போ கண் கூடவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஷெல்ஃப்லலாம் நிறைய திங்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் என்னால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டெய்லி டஸ்டிங்லாம் ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம என்ஜாய் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் டீக்ளட்டர் பண்ணி பாருங்கள். அதோட லைவ் ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்காக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. எது உங்களுக்கு தேவை, ஏன்னா மினிமலிசமில்
வந்து இந்த மாதிரி இவ்வளோ பொருள் தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ திங்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்க தேவையை பொறுத்தது தான். ஸோ என்னோடய தேவைக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத நான் இப்போ முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எனக்கு பத்தாத ட்ரெஸ்ஸஸில் நல்லா இருக்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டுருக்கலாம். யாருக்காவது கொடுத்தாலும் அவங்க போடுவாங்க. ஒரே நேரத்தில் நம்ம டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணிட போகிறதில்ல, அதனால் என்னோடய சேலஞ்சுக்குன்னு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து எனக்கு சைஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால அந்த ஒரு ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ட்ரெஸ் எப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வெயிட் லாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டார்கெட்டாக வந்து அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெளியில் பாப்பாவோட அதெல்லாம் ட்ராயர் ஆர்கனைஸில் அடிக்கிறதெல்லாம் இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணுறப்ப அங்கே உள்ள வார்ட்ரோப்லேயே இடம் இருந்ததுனால மேலே ஃபுல்லாக என்னோடது கீழே ஃபுல்லாக பாப்பாவோடது அப்படின்ற மாதிரி அடிக்கிட்டு இருக்கேன். அவளோடதுலேயும் வந்து கொஞ்சம் பழசானது ரொம்ப டல் ஆகிட்ட மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம். அவளோட ஞாபகத்தோடு சொல்லிவிட்டு அவள் பிறந்தப்போ நம்ம வச்சுருந்த சில திங்ஸ்லாம் கூட நான் வச்சுருந்தானோ அதெல்லாம் வந்து நான் எடுத்து கூட பார்க்க மாட்டேன், சும்மா எடுப்பேன். அதில் எனக்கு ஒரு ஞாபகத்தை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவளோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்குறப்ப தான் எனக்கு நிறைய ஞாபகார்த்தங்கள் வந்து வரும். இந்த ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கனால எனக்கு கண்டிப்பாக அது கிடைக்கல அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் அவளோட கையில் போட்டிருந்த க்ளவுஸு சாக்ஸ் அதெல்லாம் வந்து நான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் பாருங்க, அதெல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறப்ப எனக்கு வார்ட்ரோப்லேயே எல்லாத்தையுமே அடுக்கிறதுக்கு வந்து இடம் வந்து தாராளமாகவே இருக்குது. அதனால் நீட்டாக வந்து அடிக்கிறேன். ஒரு இந்த ரெண்டு டாலர் ஆர்கனைஸில் ஒன்று வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இத்து போன மாதிரி ஆகி பிளாஸ்டிக்லாம் உடஞ்சி விழுவ ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம இந்த மாதிரி டாலர் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கவே போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிறதுல ஒன்று வந்து சரியில்லை அப்படின்றனால அதை வந்து நம்ம டிக்ளேட்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த பேஸ்கட்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதனால் அந்த பேஸ்கட்ஸ்லாம் வந்து நம்ம ஃபைல் மெத்தடில் ட்ரெஸ்ஸஸ் அடுக்கிறதுக்காக வார்ட்ரோப்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டேன். வார்ட்ரோப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சேம் கலர்ஸில் பேஸ்கட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நம்ம எதுவுமே இனிமேல் வந்து புதுசாக ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். மெயினான ஒரு டார்கெட்டே இந்த இயரில் நான் முடிவு பண்ணியிருக்கிறது என்னோடய அன்வான்ட் ஷாப்பிங்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாமல் ஒரு ஆசைக்காக அலங்கரிக்கிறதுக்காக எந்த ஒரு பொருட்களுமே வாங்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற பொருட்களை வச்சு நீட்டாக அலங்கரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலான திங்ஸ், இப்போ வீட்டில் டெக்காருக்கெலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருப்போம், அது மாதிரி நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்காமல் நேச்சுரலாகவே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் அந்த மாதிரிலாம் ஈஸியாக வந்து வளரக்கூடிய செடிகளுக்குள்ளே அதெல்லாம் வந்து வைக்கலாம். இப்போ மணி பிளான்ட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம மணி பிளான்ட்ஸ் நிறைய டைம் வளர்த்துருக்கோன்றனால அது எனக்கு தெரியுன்றனால ஃபஸ்ட்டு அதை தான் நான் வந்து இப்போதைக்கு ரெண்டு மூணு இடத்துல வந்து நான் அதை கட் பண்ணி போட்டு தண்ணியில் வந்து வளர விட்டுருக்கேன். வெளியில் வந்து நம்மளுக்கு கார்டன் ஏரியா நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்ம நிறைய பூக்கள் இருக்க மாதிரி செடிகள்லாம் வாங்கி வச்சு அப்படியே வந்து நம்ம வீட்டில் ஒரு நம்மளுக்கான ஒரு இடத்த வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலான இருக்க ஃப்ளார்ஸ்லாம் வச்சு அதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதெல்லாம் வந்து இனிமேல் அன்வான்ட் ஷாப்பிங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த 2023 நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஒரு சில விஷயங்களை வந்து மஸ்ட் அவாய்ட் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த அன்வான்ட் ஷாப்பிங் வந்து மஸ்ட் அவாய்ட் பண்ணிடணும். வெயிட் லாஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். டீக்ளட்டர் வந்து மந்த்லி ஒன்ஸாவது ஒரு டைம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் தேவையில்லாத பொருளாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேணாலும் அந்த பேஸ்கெட்டுக்குள்ளேயே வச்சு பார்ப்போம். நம்ம அதுலேருந்து எடுக்கல எதுவுமே யூஸ் பண்ணலன்னா அதுக்கு தேர்ட் மந்த் கம்ப்ளீட் ஆகிறப்ப அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி நான் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் இந்த இயர்னு முடிவு பண்ணியிருக்கேன். டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இப்போ அடுக்குனதுமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்குது. இனி வந்து பார்க்குறப்ப எங்கே எது இருக்குது அப்படின்றது விசிபிளாக தெரியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து இந்த வாட்ரு ஃபுல்லாகவே என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. இப்போ வந்து மேலே இருக்க ரெண்டு ஷெல்ஃப், அதுக்கப்புறம் அந்த உள்ளே நம்மளுக்கு ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து என்னோடய இன்னர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் ஷால்லாம் போட்டு கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வெளியில் போட்டு போகிற மாதிரி இருக்க நல்ல புது ட்ரெஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ் மட்டும் இந்த ட்ராயர் ஆர்கனைசருக்குள்ளே வச்சுருக்கேன். இது கூடவே யூனிஃபார்மும் இந்த ஆர்கனைசருக்குள்ளே வச்சிடலாம். அப்போ நம்ம எங்கேயுமே தேடாமல் காலைல அவளே வந்து எடுத்து வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றனால இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் மட்டும் இருக்கிறப்ப இது வந்து இந்த டேபிளுக்கு கீழே செட் ஆகிடுச்சு, அதனால் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்ட்டு இங்கே வச்சுட்டேன். இன்னொரு வாட்ரூப் இருக்குல்ல அதையும் வந்து டீக்ளட்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோன்னா இங்கே இந்த ட்ராயர் ஆர்கனைஸில் இருக்க ட்ரெஸ்ஸஸும் கூட உள்ள பீரோவில் வைக்க இடம் இருக்கும். எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோன்னா இப்போ இங்கே ஸ்டடி ஏரியா மாதிரி தானே நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளுக்கு கீழே வந்து நம்ம புக்ஸ் நோட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா இந்த ஆர்கனைசரில் வச்சு வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து லேப்டாப் கீழே நீங்கள் எதுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. ரெண்டு ரூம்லேயுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ரெண்டு ரூம்லேயுமே வந்து அந்த இடத்துல தான் ஸ்டடி ஏரியா வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே வந்து வீடு கட்டுறப்ப பிளான் இங்கே இது வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல, அப்போ வந்து அந்த இடத்துல ஸ்டடி டேபிள் போடணும்னு இந்த ரூமில் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற மாதிரி சிட்டிங் ஏரியா தான் க்ரியேட் பண்ணுற பிளான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு இது ரொம்ப சின்ன ரூமு, சிட்டிங் ஏரியா கொடுத்து அங்கே ஷெல்ஃப்லாம் கொடுத்தோன்னா ரூம் ரொம்ப சின்னதான மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம உடனே வந்து கபோர்ட்ஸ் வேணும்னா ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வார்ட்ரூப் ரெண்டுமே இங்கே வைக்கிறோம். ஸோ இதுவே இடத்த அடைச்சிருக்கோம். பக்கத்தில் ஒரு ஸ்டடி டேபிள் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டேபிள் போட்டாச்சு. லைட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ சுத்தமாக எந்த லைட்டுமே இல்லை. அப்போ நான் இந்த ஸ்பாட்லைட் மட்டும் ஆன் பண்ணுறப்ப எவ்வளோ வெளிச்சமாக இருக்க பாருங்கள் இந்த இடம் மட்டும். ஸோ நைட் டைமில் குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து பாப்பா இப்போ படிக்கிறான் அப்படின்னா இங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு அவளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்ன்றதுனால இப்போ வந்து யோசித்து லைட்டு கொடுத்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நான் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஃப்ளக் பாயிண்ட்டும் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டோம். ரெண்டு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் லேப்டாப் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கேயுமே லைட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் லைட்டை ஆன் பண்ணதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எப்போவுமே வந்து புக்ஸில் படிக்கிறதோ இல்லை எழுதுகிற வேலையோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாகவே வந்து கண் பார்வை கோளாறுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு வார்ட்ரூப்பில் வந்து க்ளீன் பண்ணதுக்கே எனக்கு ஒரு பேக் நிறையா வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து டிக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதையுமே அகெயின் ஒன்ஸ் வந்து ஒன்றா எடுத்து செக் பண்ணி எது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி பார்த்து செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து எக் பாஸ்தா வந்து ரெடி பண்ணுறேன். இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபியாகவே வந்து தனியாகவே வந்து நான் போட்டிருந்தேன். வேணும்னா அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எக் கொத்து பாஸ்தான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். நம்ம கொத்து புரோட்டாலாம் கடையில் வாங்கி சாப்பிடணும்னா அதோடய டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு லைட்டாக பாஸ்தா குழஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பலாம் வந்து நான் கரண்டியால் போட்டு கொத்த போகிறதில்ல. நீங்கள் அந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கரண்டியால் குத்தி விட்டுருப்பேன். அப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி நல்லா ட்ரையாக வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டையை வந்து வதக்குறப்ப நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கணும், இல்லைனா வந்து கவுச்சி ஸ்மெல் வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் பாஸ்தா வேறு லைட்டாக குழஞ்சிருச்சுன்றனால ரொம்ப போட்டு கொத்தலை. அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் பொறுமையாக ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டேன். இதோட இந்த வ்ளாக் வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.